என்னடா வெளியே இங்கே இவ்வளோ சோகமாக இருக்காங்க? பெருசாக கால் ஆஃபர் லெட்டர் வேறு வேணாம்னு சொல்லிட்டோம், இனி என்ன பண்ண போகிறோம்? ஏய், அதான் ஒன்று டைம் இருக்குல்லடா. என்ன என்ன டைம் இருக்குது? இன்னும் டைம் இருக்குடா, பார்த்துக்கலாம்டா. நீ என்ன டைம் இருக்குன்னு சொல்லு பார்ப்போம். ஏன்டா இப்படி சொல்கிற? ஒருவேளை இப்படி பண்ணலாமோ? இல்லை 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 இல்லை, இப்படி பண்ணலாமோ? இல்லை 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 இல்லை. ஏய், எப்படி தான் பண்ணணும்னு சொல்கிற? எப்படி பண்ணாலும் மந்த்லி சேலரி வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஏய், ஏதாவது சாதிப்போண்டா, கட்டாயம் ஏதாவது சாதிப்போண்டா. நம்ம புதுசாக சாதிப்போண்டா. டன் 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 டன். பார்த்தோம்லடா, என்னது மங்காத்தா படமா? மங்காத்தா படம் இல்லைடா, என்ன மங்காத்தா பாட்டு பார்த்தோம்ல அப்பனா? இல்லைடா, நம்ம நியூஸில் பார்த்தோம்ல, விவசாயினா தற்கொலை, விவசாயத்தை விட்டுட்டு போகிறாங்கன்னு. ஓ ஆமாம், பார்த்தோம். தமிழ்நாட்டில் கரண்ட் இல்லை, கர்நாடகா கரண்ட் தண்ணி தர மாட்டேங்கிறான். நம்ம விவசாயியை தற்கொலை பண்ணாமல் என்ன செய்வாங்க? அதனால தான் நிலத்தை ஃபுல்லாக ரியல் எஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க. வெயில் அப்பா கூட என்னென்ன பண்ணுறாங்க, விவசாயம் என்னென்ன பண்ணுறாங்க அவசியம் இல்ல. எனக்கும் விவசாயத்தை பத்தி தெரியும், எங்க அப்பா கொஞ்சம் ஹெல்ப் எடுக்கலாம்டா. இது போதுங்களா நம்மளுக்கு? ஏய், என்னடா பேசுற? நம்ம விவசாயம் பண்ணா முதல்ல நிலத்துக்கு எங்கே போக? அப்படியே நிலம் இருந்தாலும் பணத்துக்கு என்ன பண்றது? முதல்ல அதை யோசிடா. ஏய் வெங்கடேஷ், இன்னும் விவசாயம் பண்ண முடிய வேண்டியா? விவசாயம் பண்ணா வீட்டுல கேட்டு வரேன். ஏய் சரவணா, ஏய் 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 சரவணா, ஏய் நில்றா நில்றா, ஏய் சரவணா, ஏய் நல்லாவே இப்படி பேசிட்டே இருக்க. என்னவா கோச்சிட்டு போறா? என்னடா பேசுறீங்க? சொல்லுங்க சரவணா. ஏய், எல்லாம் பாரு, விவசாயம் பண்ணா வேலை கொடுக்க முடியும், நம்மளுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும்டா. நிலத்தை பத்தி கவலைப்படாத, எங்க அப்பாட்ட நிலம் இருக்கு, ஒரு நிலம். சரிடா, அங்க இருக்க நிலம் கூட எங்க நிலம் தான். சரிடா, இந்த கிணத்துல வந்து தண்ணி எடுத்துக்கலாம். ஓ இல்லையா, இந்த இதுல வந்து நாம தண்ணி எல்லாருக்கும் சப்ளை பண்ணிக்கலாம். இந்த கிணத்துல தூர் வரணும் போலடா. ஆமாடா, பண்றேன். ஏ சரணா, எப்படி இருக்க? ஏடா, எது முடிவு எடுத்தியா? பார்த்துருக்கேன்டா, எங்கள் வீட்டில் வேணாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு, எங்கள் அப்பா அம்மாலாம் அதுக்காண்டியே நான் எடுத்து வரேன். சார் தேங்க்ஸ் சார். இப்போ நம்மளுக்கு நீ வந்ததுன்னு சொல்லு, எங்களுக்கு ஒரு நாலுலேருந்து ஒன்று ஆச்சு, இப்போ 5 பேர் இருக்கோம் மொத்தம். அது பிரச்சனை இல்லைடா, தண்ணி பிரச்சனைக்கு வந்து நாங்கள் எல்லாமே நகை எல்லாத்தையும் கலட்டி கொடுத்துட்டோம். கலட்டி இப்போ அடகு கடையில் வச்சாச்சு, வச்சு காசு வாங்கி தூர் வாங்க, தூர் கிணத்து தூர் வர்றதுக்கு ஆள் ஆளுன்னு விட்டாச்சு. அது பிரச்சனை இல்லை, இப்போ விவசாயம் தொடங்கணும்னு நினச்சிக்கோவேன். ரமேஷ் வந்து நம்மளுக்கு நல்லது தந்துட்டான். யார்? நம்ம பண்ணையா ரமேஷ். நாங்களா? சரியா, பண்ணையா ரமேஷ் கொடுத்துட்டான். இப்போ வந்து விவசாயத்தை தொடங்கணும்னு நினச்சிக்கோவேன். நம்மளுக்கு முதல் முக்கியமானது அமௌண்ட்டு. அமௌண்ட் வந்து ரொம்ப பிரச்சனை. ஆமாடா, அதுதான் பிரச்சனை. அதுக்கு என்ன பண்ணுன்னே தெரில. அதான் உன்னை பார்த்துட்டு போகலாம்னு பார்த்தேன். போயிட்டுடா. சரி, நான் ஃபோன் பண்ணி நான் நீ ஃபோன் பண்ணி சொல்லிடு, நான் போயிட்டு விட்டா. ஓகேப்பா, சரி பாய்டா. ஆ பாய்டா. ஆ ஓகே. ஆ சொல்கிறேன், ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருந்தேன்.
ஓகேவா சொல்லு.